ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள டியூப் லைட் எரியலை அப்படின்னா அதில் உள்ள சோக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சோக்கில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று மேக்னெட்டிக் சோக்கு, இன்னொன்று எலக்ட்ரானிக் சோக்கு. மேக்னெட்டிக் சோக்கு அப்படின்னா சோக்குக்குள்ளே வைண்டிங் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க, ஓன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு ஸ்டார்ட்ரு தேவைப்படும். பட் ஆனால் எலக்ட்ரானிக் சோக்குக்கு ஸ்டார்டர் தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எலக்ட்ரானிக் சோக்கு தான். சோக்கு ஏன் டியூப் லைட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பர்பஸ் என்ன அப்படின்னா ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ண, அதாவது பல்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எரியறதுக்கு ஹை வோல்டேஜ் தேவைப்படும். ஸோ அந்த பல்போட ரெண்டு முனைக்கு இடையில் ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பர்பஸ் என்ன அப்படின்னா பல்பு ஆன் ஆனதுக்கு அப்புறம் அதோட கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சோக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் லேம் மூலியமாக செக் பண்ணலாம். டெஸ்ட் லேம்னா என்ன, அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஆனால் நம்ம இப்போ டெஸ்ட் லேம்ப் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறது எலக்ட்ரானிக் சோக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் சோக்கை பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வந்து ரெண்டு ஒயர் இருக்கும், ஒன்று ஃபேஸு, இன்னொன்று நியூட்ரல். அவுட்புட் மொத்தம் நாலு ஒயர் இருக்கும். அதாவது ரெண்டு ஒயர் சேம் கலர்லேயும் ரெண்டு ஒயரு அனதர் சேம் கலர்லையும் இருக்கும். ஸோ அந்த சேம் கலரில் உள்ள ஒயரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் லேம்ப் இருந்தது அப்படின்னா சோக்கோட ஃபேஸ் நியூட்ரல், அதாவது இன்புட்டை வந்து சப்ளை கொடுத்துருங்க. அதை நீங்கள் ஷார்ட் பண்ண அந்த ரெண்டு ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு லேம்பில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். லேம்ப் வந்து எரிஞ்சுது அப்படின்னா சோக் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். லேம்ப் வந்து எரியலை அப்படின்னா சோக் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.